Hello viewers, this is AVReceiver Tamil. So, we are here to come to the BHAVANI. We are here to come to the BHAVANI. So, Kumara Palayam. BHAVANI, you know all of them. There is a famous place in Tamil Nadu. So, there is a customer in that area. We are here to come to the Marantz SR8015. We are here to come to the YouTube channel. So, we are here to come to the AVReceiver. So, we are here to come to the calibration. So, let's watch the video full. So, என்ன equipments எல்லாம் இங்க இருக்குதே அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கனா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. AVR रिलेटेडா ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சனாலும் கீழ இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து कांटेक्ट வந்து பண்ணிக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் AV ரிசீவர் வந்து பாத்தீங்கனா மரான்ஸ்ல 8015. சோ 8015 பத்தி நான் சொல்லி தெரியறது உங்களுக்கு அவசியம் இல்ல. சோ மேட் இன் ஜப்பான் மரான்ஸ்ல ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல்னா அது வந்து 8015 தான். So, if you have a next level, you can use the AV processor. So, this is the AVR level. So, this is the AVR final level. So, this is the Tanituva. Marantz is the Tanituva sound. So, Marantz user is the Tanituva. So, the Marantz is the Marantz. This is different. This is the internal components. So உள்ள யூஸ் பண்ணிருக்கங்க கூடிய டிரான்ஸ்ஃபார்மரே வந்து பாத்தீங்கன்னா தோராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உள்ள யூஸ் பண்ணிருப்பாங்க அது மாதிரி இதுக்குள்ள யூஸ் பண்ணிருக்க கூடிய ஆம்ப்ளிஃபையர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா 11 சேனலுக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அது மாதிரி இருக்கு இதுல இருக்க கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே மேட் இன் ஜப்பான்ல உள்ளது தென் இதோட சேசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சேசிஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க மத்த ஏவி ரிசீவர்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சேசிஸ் வந்து இருக்காது இதுல மட்டும்தான் காப்பர் சேசிஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க சோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏவி ரிசீவர் அப்படிங்க கூட சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம நீங்க இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போணும் அப்படி நினைச்சீங்கன்னா இதுக்கு பவர் ஆம்ப்ளிஃபையர் வாங்கி வச்சு இதையே நீங்க கூட ஏவி ப்ராசஸரா கூட யூஸ் பண்ணலாம் சோ அந்த லெவலுக்கு ஒரு வர்த்தான ஒரு ஏவி ரிசீவர் பட்ஜெட்ல நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து கொடுத்துக்கிறோம் சோ இந்த ஏவி ரிசீவருக்கு மேட்ச் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிን பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கல அவங்க வந்து சார் வந்து கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு டீலர்ட்ட வந்து எடுத்துக்கிறாங்க சோ ஹெக்கோ பிராண்ட் வந்து அவர் யூஸ் பண்ண வாங்கி இருக்காங்க சோ ஹெக்கோ வந்து எங்க உள்ளது அப்படிን பாத்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்ட் சோ ஹெக்கோ யூஸ் பண்றவங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கிறது சோ இதோட ஸ்பீக்கரோட சவுண்டுமே ஒரு ரீப்ரொடியூசிங் சவுண்டுமே வந்து ரொம்ப சூப்பரான லெவல்ல இருக்கும் சோ இதோட வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 வாட்ஸ் ஹெக்கோல மாடல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அரோரா 700 அப்படிங்கற மாடல் வந்து லெஃப்ட் ரைட்க்கு வந்து யூஸ் பண்றாங்க அது மாதிரி சென்டர் ஸ்பீக்கர் சோ சென்டருமே வந்து பாத்தீங்கன்னா ஹெக்கோல அரோரா அப்படிங்கற மாடல் தான் சோ இதுல டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிரைவ் கொடுத்திருக்காங்க ஒரு ட்வீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல 퍼ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் So, டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கோன்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஹெக்கோல உள்ள அரோரா அப்படிங்கற அந்த பிராண்ட்ல உள்ள அந்த சப்வூஃபர் தான் வந்து கொடுத்திருக்காங்க அது மாதிரி சரவுண்ட் லெஃப்ட் ரைட் அண்ட் சரவுண்ட் பேக் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாகா ஹார்மோனியல பைபோல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க சோ பைபோல் ஸ்பீக்கர்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படினு பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து டைரக்ஷன்ல போகும் இதே இது நீங்க டைரக்ஷனல் ஸ்பீக்கர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும் சோ அது வந்து உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும் சோ இந்த மாதிரி பை டைரக்ஷனல் இருந்துச்சுனா ரூம் ஃபில்லிங் சவுண்டா இருக்கும் சோ அந்த மாதிரி பை டைரக்ஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்து சரவுண்டுக்கு இருக்குது சரவுண்ட் பேக்குக்கு வந்து கொடுத்துக்கிறோம் தென் டாப்ல உள்ள பாத்தீங்கன்னா அதுவுமே ஹெக்கோல உள்ள பிராண்ட் தான் சோ மேலே தெரியுது பாத்தீங்களா இது வந்து டாப் ஃப்ரண்ட்ல போட்டுறோம் அது வந்து டாப் ரியர் அப்படிங்கற மாதிரி கொடுத்துக்கிறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெக்கோல 252 அப்படிங்கற மாடல் சோ இதுல உள்ள என்ன பெனிஃபிட் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு ட்யூட்டர் வந்து கொடுத்திருப்பாங்க நார்மலா சீலிங் ஸ்பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்யூட்டர் இருக்கும் கொஞ்சம் ஹையர் எண்ட் போனீங்கன்னா அதுல வந்து ரெண்டு ட்யூட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க அது மாதிரி இதுலயுமே வந்து ரெண்டு ட்யூட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு ஏவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்க நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம் சோ இதோட இப்போ எல்லாமே காலிபரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு காலிபரேஷன் வந்து பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆடிசை மைக் தான் நம்ம வந்து நம்ம எப்பவுமே பண்ணக்கூடிய ஒரே சேம் மெத்தட் ஆடிசை மைக் வித் ஃபோனில் நம்ம வந்து அந்த ஆடிசி சாஃப்ட்வேரை போட்டு அதன் மூலமாக தான் வந்து காலிபரேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ காலிபரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ இந்த காலிபரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு உள்ள விசிட் பண்ணி பாருங்க நிறையா வீடியோஸ் வந்து இது சம்பந்தமாக நிறையாவே நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இதோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத அந்த கஸ்டமர் வந்து டைரக்டாவே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க வாங்க சார் சார் இங்கே அடி வாங்க
இங்கே வாங்க, இங்கே முன்னாடி வந்து இப்படி நின்று பேசுங்க. அங்கே ஏன் போகிறேன், இங்கே வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் எப்படி நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க, ஏவிரிசூருக்குள்ளே எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நம்மளோட கஸ்டமர் எல்லாத்துக்கும் சார், நான் IV300 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறங்க என்ன யூடியூப் சேனலில் நிறையா பார்த்தேங்க சார். செகண்ட் ஹேண்ட் ரிசீவர்லாம் பார்த்தோம் முதல்ல. செகண்ட் ஹேண்ட் ரிசீவர் சோனி தான் ஃபஸ்ட்டு பார்த்தேங்க சார். அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். உங்களுடைய வீடியோவில் வந்துங்க சார் இந்த மரான்ஸ் பற்றி நீங்கள் சொன்னதும் கேட்டேன். 6015 8015 ஒரு ஆஃபரில் தரான்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அதை பார்த்துட்டு தான் சரி ஐரன் போகிறது போகிறோம், ஐரன் மாடலில் போயிடுங்க சார் நீங்கள் அப்படின்னு சொன்னதுனால ஐரன் மாடல் போயிட்டேன் சார். ரெண்டாவது எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இந்த இந்த மாதிரி டால்பி அட்மாஸில் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணேங்க சார். மற்றபடி ஏவி ரிசீவர் ஆகட்டும், ஸ்பீக்கர் பேக்கேஜ் ஆகட்டும் அருமையாக இருக்குங்க சார். எனக்கு ஸ்பீக்கர் பேக்கேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்த கோயம்புத்தூர் ஆடியோ சோர்ஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஏவி ரிசீவர் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். காலிபிரேஷனும் அருமையாக பண்ணி கொடுக்குதுங்க, நல்ல அருமையான சவுண்ட் எஃபெக்டு நல்லா இருக்குங்க சார். உண்மையிலேயே என்ன ரொம்ப நன்றிங்க சார். சார் இந்த ஏவி ரிசீவரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? இதற்கு முன்னாடி இது எப்படி யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? சார் தான் சார், யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வேற ஒரு யூடியூபரை பார்த்து பேசுகிறேங்க சார். அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்த செகண்ட் ஹேண்ட் பீஸ் தான் சொன்னாங்க. செகண்ட் ஹேண்ட் பீஸே கிட்டத்தட்ட 1 lakh பக்கம்லாம் சொன்னாங்க. அது கொஞ்சம் எனக்கு மனசுக்கு நெருடலாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுடைய August 15 அன்றைக்கி உங்களுடைய அந்த இது பார்த்தேன், வீடியோ பார்த்தேன் சார். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட சரி இதை எடுத்துக்கலாம் இதே எடுத்து அதுதான் உங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேங்க சார். ஃபோன் பண்ணங்கடே நீங்கள் வந்து இது பெட்டராக இருக்குங்க சார், போகிறது போக ஐரெண்டாக போயிடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இது எடுத்துட்டேன் சார். நல்ல அருமையான ரிசீவருங்க சார் உண்மையிலேயே. ஓகேங்களா, நல்லா இருந்துச்சு சார். ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் இந்த வீட்டில் உள்ள செட்டப்பு. பட் இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹாலு, 17x17 சைஸு. கொஞ்சம் சின்ன சின்ன மாதிரி சாருக்கு வந்து கொஞ்சம் அக்கோஸ்டிக்ஸ் வந்து பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து ஆடியோ கிளாரிட்டி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணது பண்ணலாம். அக்கோஸ்டிக்ஸ் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் கூட கிடைக்குது. அது நீங்கள் வந்து அங்கங்கே செவுத்தில் தேவையான இடத்துல இருந்தால் இங்கெல்லாம் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது. அதனால் எந்தெந்த இடத்துல சவுர் இருக்கா ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டில் மேக்ஸிமம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடியோ நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம். அது மாதிரி இந்த சவுத்தில் நீங்கள் வந்து லைட் லைட்டாக கொஞ்சம் தேவையான இடத்துல நீங்கள் லைட்டாக அக்கோஸ்டிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட ஆடியோ வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி காலிபிரேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர். ஓகே, தேங்க்யூ சார்.